மான ரீம் அஹம் இல்லா வசலாத்துலாம் வாலா ரசூல் இல்லா வாலா அலிஹி ஒசிஹி அஜ்மயின் அம்மா பாத் கணித் குறிய சகோதரர்களே சன்மார்க்க சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற பாடத்தில் சில முக்கியமான விடயங்களை பார்த்தோம் அதாவது பல் துளக்குகின்ற சந்தர்ப்பத்தோடு சம்பந்தப்பட்ட சில சட்டதிட்டங்களை பார்த்தோம் அந்த அடிப்படையில் பல் துளக்குவதாக இருந்தால் எதனை கொண்டு பல் துளக்குவது எங்களுக்கு சுண்ணாவாக காட்டித்தரப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று பல் துளக்குவதற்கு எந்த கரத்தை பயன்படுத்தி பல் துளக்க வேண்டும் என்ற கேள்விக்கான விடையை உங்களுக்கு கூறினோம் அதே போன்று விரலால் பல் துலக்க முடியுமா என்ற ஒரு மசாலாவையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் போன்று பல் துலக்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்றும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம் அதே போன்று ஐந்து வகையான இயற்கை சுத்தங்களை இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது அப்படியான அந்த இயற்கை சுத்தங்கள் என்ன என்று பார்த்தோம் அதேபோன்று அந்த இயற்கை சத்தங்களில் ஹத்னா சம்பந்தமாக பார்த்தோம் ஹத்னா செய்வதுடைய சட்டம் என்ன என்று பார்த்தோம் அதேபோன்று மறைவிடங்களில் வளரக்கூடிய முடியை அகற்றுவது சம்பந்தமாக பார்த்தோம் அதிலும் குறிப்பாக ஹத்னாவுடைய சட்டத்தில் ஆண்களுக்கு ஹத்னா செய்வதுடைய சட்டம் என்ன பெண்களுக்கு ஹத்னா செய்வதுடைய சட்டம் என்ன என்று பார்த்தோம் அதே மாதிரி ஏன் ஹத்னா செய்யப்படுகிறது என்ற கேள்விக்கான விடையும் உங்களுக்கு சொன்னோம் ஆண்களுக்கு ஏன் ஹத்தனா செய்யப்படுகிறது பெண்களுக்கு ஏன் ஹத்தனா செய்யப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதே நேரத்தில் எப்பொழுதோ ஹத்தனா செய்யப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் தந்தோம் இவைகள் தான் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இயற்கை சுத்தம் என்ற அந்த ஐந்து வகையான சுத்தங்களில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற சுத்தம் என்னன்னு சொன்னென்றால் அதாவது மீசையை கத்தரிப்பது மீசையை கத்தரிப்பதும் கூட இயற்கை சுத்தங்களில் ஒன்றாக மார்க்கம் காட்டி தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் மீசை வளரக் வளரக்கூடியவர்கள் தங்களுடைய மீசைகளை கத்தரித்துக்கொள்வது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையவசன் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் மீசையை கத்தரிப்பது அல்லது மீசையை குறைப்பதற்கு கஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நாடப்படுவது என்னன்னு சொன்னால் குறைப்பதிலையும் எல்லை மீறி குறைப்பது அந்த அளவுக்கு மிகவும் நன்றாக குறைத்து கொள்வதைத்தான் இது நாடப்படுகிறது அந்த அடிப்படையில் மீசையை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு குறைப்பது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அழகாகவும் அதே நேரத்தில் சுத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அதே நேரத்தில் குஃபார்கள் காஃபியர்கள் அவங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காரியமாகவும் கூட மீசையை கத்தரிப்பது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களை தொட்டும் சகி பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த செய்திகளில் மீசையை கத்தரிக்குமாறும் தாடியை வளர விடுமாறும் அதனை நீளமாக வளரவிட்டு கண்ணியப்படுத்துமாறும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு சொல்லி இருப்பதை எங்களுக்கு அவதானிக்கலாம் உண்மையில் தாடியை பொறுத்தளவில் நீளமாக அதனை வளர விடுவதை பொறுத்தமட்டில் அது அழகானதாகவும் அதாவது ஆண்களுக்கு அழகை கொடுக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் ஆணுடைய தோற்றத்தை அதாவது ஒரு ஆணுக்கு இருக்கின்ற தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் கூட இந்த தாடி இருக்கிறது தாடியை வளர விடுவது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மனிதர்கள் அதிகமானவர்கள் இந்த விடயத்தை மாற்றி செய்கிறார்கள் மார்க்கத்தை பொறுத்தமட்டில் மீசையை கத்தரிக்க வேண்டும் என்றும் தாடியை வளர விட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்ற நேரத்தில் இன்று எம்மில் பலர் இதனை மாறி செய்கிறார்கள் அதாவது மீசையை வளர விடுகிறார்கள் தாடியை அதாவது வலித்து விடுகிறார்கள் அல்லது ஷோட் பண்ணி விடுகிறார்கள் இப்படியான ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலும் இது முழுக்க சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு செயற்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுன்னாவிலே ரசூலுல்லாஹி சல் அல்லாஹ் அவர்கள் தாடியை வளர விடுமாறும் அதே நேரத்தில் மீசையை கத்தரிக்குமாறும் ஏவி இருக்கின்ற நேரத்தில் அந்த ஏவலுக்கு புறம்பான செயலாகத்தான் இப்படியான செயல்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அபு ஹுரேரா ரதாகு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில நபி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் மீசையை கத்தறியுங்கள் தாடியை வளர விடுங்கள் அவ்வாறு அதுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் இடையூறாக அமையாமல் அதனை வளர விடுங்கள் நெருப்பு வணங்கியலுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று அசூருல்லாஹி சல்லா அலுவலாமர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது அதே போன்று இபின் உமர் ரஃஹு அன்மார்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் முஷிரிக்குகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக உங்களுடைய தாடிகளை வளர விடுங்கள் மீசைகளை கத்தரித்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லுல்லா அலேஸ்லாம் சொல்றாங்க அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்நாளில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஸ்லாவுடைய வழிகாட்டலை பேணி நடக்க வேண்டும் இதை ஒரு முஸ்லீமுடைய கடமையாக இருக்கிறது எவர்களெல்லாம் இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அவர்களுடைய வழக்கார்கள் அவர்களுடைய நடைமுறைகளை ஒரு விட்டு ஒதுங்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய கடமை அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டும் இல்லை பெண்களுடைய அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியான அடையாளங்களை விட்டும் நீங்கிக் கொள்ள வேண்டும் அதிலிருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் ஒரு முஸ்லிமான ஆணுடைய கடமை எனவே இப்படியான ஒரு கடமைப்பாடு முஸ்லிம் ஒரு முஸ்லிமான ஆணிக்கு இருக்கக்கூடிய கடமைப்பாட்டை மீறக்கூடிய அமைப்பில் அல்ல அந்த கடமைப்பாட்டை அமுல்படுத்தாம இருக்கிற ஒரு அமைப்புலதான் அஹ் தாடியை ஷோட் பண்ணக்கூடியவர்களாகவும் மீசையை விடக்கூடியவர்களாகவும் எம்மில் பலர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மேல இது ஒரு பிழையான நிலைப்பாடு நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு சுன்னத்தாக காட்டித்தரப்பட்ட வழிமுறைகளைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் மாற்றமாக யூத நசாராக்கள் இணை வைப்பாளர்கள் நெருப்பு வணங்கிகள் அவர்களுடைய வளமை என்னென்று எங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அவைகளை விட்டு ஒதுங்கிக் கொள்வதுதான் எங்களுடைய கடமை என்பதையும் நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய இன்னொரு இயற்கை தான் எங்களுடைய நகங்களை வெட்டி கொள்வது நகங்களை வெட்டிக்கொள்வது அதை நீளமாக வளராத விதத்தில் அது அவற்றை வெட்டிக்கொள்வது எங்களுக்கு இஸ்லாம் தந்த ஒரு சுத்தமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே நகங்களை வெட்டுவது ஒருவருடைய விரலுக்கு அழகை கொடுக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் நகங்களுக்கிடையில் அழுக்குகள் சேருவதை விட்டு தடுக்கக்கூடியதாகவும் உண்மையில் இந்த நகம் வெட்டுதல் என்ற நடவடிக்கை இருக்கிறதுனால அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ரசூசல்லாஹூ அலைய்ஸ்லாமர்கள் காட்டி தந்த இந்த சுண்ணாவுடைய நடைமுறைக்கு மாற்றமாக சில முஸ்லீம்கள் தங்களுடைய நகங்களை நீளமாக வளர்க்கக்கூடியவர்களாகும் இன்னும் சிலர்கள் தங்களுடைய விரல்களில் குறிப்பிட்ட சிலர்கள் சில விரல்களுடைய நகங்களை மாத்திரம் நீளமாக வளர்க்கக்கூடியவர்களாகும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இது ரசூசல் அல்லாஹ் அலையாவுடைய சுண்ணாவுடைய நடைமுறைக்கு மாற்றமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே இதெல்லாம் அலங்காரம் என்று செய்கிறார்கள் அல்லது அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து விட்டு செய்கிறார்கள் அல்லது சினிமாக்கள் அல்ல நடிகை நடிகர் நடிகைகளுடைய க அவர்களுடைய அந்த நடத்தைகளை பார்த்து செய்து கொள்கிறார்கள் உண்மையிலே இது மார்க்கம் அங்கீகரிக்காத ஒரு அமைப்பு இப்படி நகங்களை வளர்ப்பது இது ஷைத்தானுடைய அலங்காரம் என்றுதான் சொல்லலாம் இது ஷைத்தானுடைய அலங்காரமாகவும் நேரத்தில் அல்லாஹுடைய விரோதிகளுடைய கலாச்சாரமாகவும் தான் இப்படி ஒரு சில விரல்களுடைய நகங்களை வளர்ப்பது அல்லது நகங்கள் அனைத்தையும் நீளமாக வளர்ப்பது இதெல்லாம் அவற்றை சாரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றமாக ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் ரசூல்லாஹி சல்லாஹு அலைய வசல்மார்கள் வழிகாட்டிய அமைப்பில் தன்னுடைய நகங்களை வெட்டக்கூடியவனாகத்தான் உன் இருப்பான் என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய இயற்கை சுத்தங்களில் மற்றொன்றுதான் அக்குல் முடியை களைவது அக்குளில் வளரக்கூடிய முடியை களைவதும் கூட இஸ்லாம் காட்டி தந்து ஒரு சுத்தமான ஒரு நடவடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அக்குளில் வளரக்கூடிய முடிகளை நாங்கள் களைய வேண்டும் ஒன்றில் பிடுங்குவதன் மூலமாக அல்லது வலிப்பதன் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு வழியின் மூலமாக அந்த முடிகளை களைந்து கொள்ள வேண்டும் இந்த சுத்தமும் மிக முக்கியமான ஒரு சித்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு அந்த முடிகளை களைவதன் மூலமாக அந்த முடிகள் வளரக்கூடிய அந்த இடத்துடைய சுத்தம் பேணப்படுகிறது அதே நேரத்தில் மோசமான வாடைகள் அந்த இடத்திலிருந்து வெளிப்படுவதை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் அக்குள் முடிகளை களையக்கூடிய அந்த சுத்த நடவடிக்கையையும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டில் எப்பொழுதும் அவன் அழகான ஒரு தோற்றத்திலே இருக்க வேண்டும் இஸ்லாம் காட்டி தந்த அழகு நடவடிக்கைகளை அழகான காரியங்களை மேற்கொண்டு தன்னை அழகான ஒரு அமைப்பிலை வைத்துக் கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் எதுவெல்லாம் காபிர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறதோ மடையர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறதோ அப்படியான கலாச்சாரங்களை விட்டு தூரமாக இருப்பதும் ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டில் எப்பொழுதும் தன்னுடைய தீனை கொண்டு பெருமைப்படக்கூடியவனாகவும் தன்னுடைய ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராகவும் தன்னுடைய நபியுடைய சுண்ணாவை பின்பற்றக்கூடியவராகவும் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் எனவே இப்படியான ஒரு அமைப்பில் ஒரு முஸ்லீம் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில காவிரியர்களுடைய கலாச்சாரங்களோ அல்லது அறிவியினர்கள் மடையர்களுடைய கலாச்சாரங்களோ எதுவுமே நுழைய மாட்டாது என்றதுனால புரிஞ்சு கொள்ள வேண்டும் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ரசூல்ல்லாஹி சல்லாஹலி அவர்கள் அழகிய வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள் அந்த வழிகாட்டல் அடிப்படையில் எங்களோட அனைத்து நடவடிக்கைகளையும் எபாதாத்துகள் மாத்திரம் இல்லாமல் எங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் எங்களுடைய சுத்த நடவடிக்கைகள் இவை அனைத்தையும் நாங்கள் பேணுவோம் என்றால் நிச்சயமாக அழகிய அமைப்பில் வாழக்கூடிய முஸ்லீமாக நான் கருதப்படுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை இயற்கை சுத்தங்களாக ஐந்து விஷயங்களை நாங்கள் சொன்னோம் இந்த ஐந்து மல்லாத இன்னும் சில இயற்கை சுத்தங்களையும் ஆர்க்கணிகளை காட்டி தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த பல் துளக்குதல் அதே மாதிரி நாசிக்கு நீர் செலுத்துதல் அதே போன்று கொப்பளித்தல் அதே போன்று விரல்களுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய விரல்களுடைய மடிப்புகளுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோள்களில் இருக்கிற அந்த அழுக்குகளை ஆற்றுவது பொதுவாக விரலை பொறுத்த மட்டும் இல்லை விரலுடைய மேல் பகுதி மேல் பகுதியில் மடிப்பு வலி இருக்கிறதையும் பார்க்கல மூட்டுகளோட மடிப்பு இருக்கிறத பார்க்கல அந்த மடிப்புகளில் அழுக்குகள் சேர்றது பொதுவாக அவதானிக்க முடியுமான ஒன்று எனவே அந்த அழுக்குகளை அகற்று இதுவும் கூட இயற்கை சுத்தங்களில் ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி மனசல தேவையை நிறைவேற்றி விட்டு நீரால் சுத்தம் செய்வது இப்படியான சுத்தங்களையும் கூட மார்க்கும் இயற்கை சுத்தங்களில் தான் காட்டி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயுஷார் அலியுள்ளாஹுத்தால அன்பா அவர்கள் கூறுகிறார்கள் ஹசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்வான் சொல்லுகிறார்கள் பத்து வகையான இயற்கை சுத்தங்கள் இருக்கின்றன என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மீசையை கத்தரித்தல் தாடியை வளர விடுதல் பல் துளக்குதல் நாசிக்கு நீர் செலுத்தல் முடிகளை நகங்களை வெட்டுதல் அதே போன்று விரல்களுடைய தோல் மடிப்புகளில் காணப்படுகின்ற அழுக்குகளை அகற்றுதல் கழுவி சுத்தம் செய்தல் அதே போன்று அக்குளில் வளரக்கூடிய முடிகளை பிடுங்குதல் மறைவிடத்திலே வளரக்கூடிய முடிகளை வலித்தல் அதே போன்று நீரை கொண்டு மலசல தேவையை நிறைவேற்றி விட்டு சுத்தம் செய்தல் என்று சொல்லி அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் முஸ் முஸ்அபிபு ஷெய்பா என்பவர் சொல்லும்போது சொல்றாங்க கடைசியாக பத்தாவதாக ரசசல் சொன்னதை நான் மறந்துட்டேன் அந்த பத்தாவதாக ரசன் சொன்னது வாய் கொப்பளித்தலாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராவி கூறுகிறார் இப்படி பத்து வகையான சுத்தங்களை ரசேஸ்லார்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அதனால நாங்க எங்களோட உடம்பு சுத்தம் சம்பந்தமாக யாரு யாரையும் நாடி போய் அது சம்பந்தமான எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கத்துல ஒரு மனிதன் என்ற வகையில எங்களோட எப்படியான அமைப்பில் நான் சுத்தத்தை பேணும் என்பதற்கு அழகான வழிகாட்டல்களை ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களோட உள்ளமும் சுத்தமாகும் அதே மாதிரி உடலும் சுத்தமானதாக இருக்கும் என்றத நல்ல முறையில் கருத்தில் கொண்டு ரசல்லாஹல் அல்லாஹ்னார்கள் சொல்லிக்காட்டிய இந்த சுத்தமான சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த நடவடிக்கைகளை எங்களோட வாழ்க்கையில் பேணி தூய்மையான மக்களாக வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் வலமதுல்லாஹி ரபுல்லால